நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய மருவா பிரியாணி சென்டரில் தான் நின்றுட்டுருக்கோம். பொதுவாக வந்து இந்த புளியந்தோப்பு சைடில் வந்து பிரியாணி வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதுவும் மிட் நைட் பிரியாணின்றது வந்து நிறைய இடத்துல வந்து கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ செம்ம கூட்டங்க, ஒரு 2 மணிக்கு மிட் நைட். இப்போ கரெக்டாக நாங்கள் வீடியோ எடுத்துருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது வந்து 2 மணி. 2 மணியில் இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தது. கடைக்கு சுற்றி வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பொதுக்கில் சாப்பிடும்போது வந்து லேட் நைட்டில் சாப்பிடும்போது செரிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுவும் பிரியாணி மாதிரியான ஃபுட்டை வந்து நைட்டு 2:30 வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு, பொதுவாக வந்து நைட் ஷிஃப்ட்லேருந்து வரவங்க தான் வந்து அதிகமாக அந்த ஃபுட்டை சாப்பிட்றாங்க. ப்ளஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்காங்க. பாய் வணக்கம் பாய். அட்ரஸ் பண்ணுறோம். எவ்வளோ அந்த கடை நடத்திட்டுருக்கீங்க? 3 வருஷமாக. 3 வருஷமாக நடத்திட்டுருக்கீங்களா? வந்து 2:30 எத்தனை மணிக்கு கடை ஸ்டார்ட் ஆகுது டெய்லி? 2 மணி. 2 மணி ஸ்டார்ட் ஆகுது. ஐதே பர்சன் சாப்பிட்றாங்க. ஓ, டெய்லியும் வந்து பிரியாணி காலையிடுமா? ஏரியா வியாபாரம், ஏரியா பர்சனாக இருக்காங்க. ஓகே, என்னென்ன பிரியாணி இருக்குது? என்னென்ன வெரைட்டி பிரியாணி மட்டும்? பீஃப் பிரியாணி மட்டுமா? பிரியாணி பக்கோடா, பீஃப் பக்கோடா. ஸோ எந்த மாதிரியான பர்சன்லாம் வராங்க உங்கள் கடைக்கு? 80% அதிகமாக வராங்க. 80% ஷிஃப்ட் செய்வாங்க. 60%, 40% நம்ம ஏரியா பர்சன். கஸ்டமர்ஸ் இருக்காங்களா உங்கள் கடைக்கு? ரெகுலர் கஸ்டமர், எல்லா ரெகுலர் கஸ்டமர் தான். இல்லை, பொதுவாக இந்த இப்போ புளியந்தோப்பு பகுதியில் வந்து பிரியாணி கடைங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு எங்கே பார்த்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிஸ்னஸ் போட்டி அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? போட்டி இல்லை, எல்லா கடையும் ஓடுது. ஓகே, இந்த டேஸ்ட் தான் மேட்டர் இல்லை. டேஸ்ட் தான். நீங்கள் டெய்லி எத்தனை மணிக்கு நீங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்ணுறது நைட்டு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 2 மணிக்கு ஏறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓ, ஃபஸ்ட்டு அப்புறம் சரி. ஒரு பிரியாணி எவ்வளோ ரேட்டு பாய்? ஓட்டுறது 70 ரூபா, ஆஃப் 100 ரூபா. ஸோ எவ்வளோ நேரத்தில் வந்து பிரியாணி காலையிடும்? ஓட்டப்புறம் 1 ஹவர் ஓடும். 10 கிலோ போடும். இப்போ டெய்லி 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா கடையை? 1 ஹவர், 1.5 ஹவரில் ஓட்டப்புறம் 10 கிலோ காலையிடும். நீங்கள் எவ்வளோ வந்துருக்கீங்க இப்போ அந்த கடைக்கு? நான் 1 வருஷமாக சாப்பிட முடியாது. ஸோ இதே கடையிலையா? ஸோ பக்கத்தில் நிறைய கடைங்க இருக்குது. இந்த கடைக்கு வரதுக்கான காரணம் என்ன? வயிற்று வேறு, டெஸ்ட் வேறு, எங்கேயுமே வராது. ஒரு 8 மணிக்கெலாம் சாப்பிட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மணிக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த டைஜஷன் பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரெகுலராக 2 மணிக்கு பிரியாணி தான் போய் சாப்பிடுவோம். கொஞ்சம் நல்லா இருக்காது, நல்லா பிரியாணி நல்லா போடுவார். எண்ணெய் வந்து பக்காவாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான பிரியாணியாக ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாரு. அதனால தான் எங்கே இருந்தாலும் மாமு கடை தேடி வராங்க. இப்போ என்ன 2:30 ஸ்டார்ட் பண்ணீங்க, 3:30க்குலாம் டபரா முக்கால்வாசி காலி ஆயிடுச்சு. அப்படி இப்போ நீங்கள் 2-3 நாள் கடை இல்லை அப்படின்னா வந்து கஸ்டமர்ஸ் கேட்பாங்களா நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு? நம்பர் கஸ்டமர் நம்பர் தான் நிறைய இருக்குது நம்மகிட்ட. ஓ, ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பே இருக்கா உங்களுக்கு? சரி சரி. பட் ஆனால் புளியந்தோப்பு பொதுவாக வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸு. அப்படி இருந்தால் கூட எந்த கடையிலுமே வந்து இந்த கடை தான் போவோம், இந்த கடைக்கு போக மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எந்த கடை போட்டாலுமே வந்து நிறைஞ்சிருது. இந்த போட்டி நடுவில் வந்து நம்ம கடையை வந்து ரன் பண்ணுறது, அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது வருஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? 200 மேலே. நைட்டில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி எதாவது இருக்கா கடை போடுறோம் அப்படின்றதுனால? இப்போ நீங்கள் பகலெல்லாம் என்ன பண்ணுவீங்க பாய்? நைட்டில் இப்போ 2 மணிக்கு கடை போட்டு எவ்வளோ வரைக்கும் ஓடும் அந்த கடை? ஓகே, மொத்தம் எத்தனை டப்ரா இந்த மாதிரி எத்தனை டப்ரா நீங்கள் வச்சுருப்பீங்க? 4 டப்ரா. ஓகே, இது வந்து 2வது டப்ராவா இது 1ஸ்ட் டப்ரா? செகண்டா. இது லைஃப்லேயே முத முறையாக 2:30 நைட் 2:30 வந்து பிரியாணி சாப்பிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பீஃப் பிரியாணி மாதிரி தெரியல, எதுவும் மட்டன் பிரியாணி மாதிரி இருக்குது.